நூலரங்கம் பகுதியில் நூலதிகாரம் பிரிவில் இன்றைக்கி நம்ம வந்து ஜெமினியினுடைய தயாரிப்பான மங்கம்மா சகதங்கிற படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் ஜெமினினுடைய மங்கம்மா சபதம் கதையை பற்றி நம்ம இந்த நூலதிகாரம் பகுதியில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி வாசன் அவர்களை பற்றி ஒன்று சொல்லணும் ரொம்ப அருமையான மனிதர் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து அவர் வந்து அப்பா கிடையாது அம்மா தான் அவரை வளர்த்தாங்க அவங்க ஒரு இட்லி வியாபாரம் பண்ணி அவரை வளர்க்க வச்சாங்க அப்புறம் ஓரளவுக்கு படிச்சப்புறம் சென்னை நகருக்கு வந்து ஒரு பொருளை ஒரு ஒரு கிலோ பொருளை வாங்கி அதை பத்து ஒரு பாக்கெட்டாக பிரித்து அதை தெருவில் போட்டு விற்று அப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார் அப்புறம் அவர் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சென்னை நகரத்தில் தங்க வச்சு அவர் கல்லூரியிலையும் படித்து அதற்கு பிறகு அவர் வந்து நம்ம பல்வேறு பத்திரிகைகளில் விளம்பரம் சேகரிக்கிற மனிதராக இருந்து அப்படி படிப்படியாக படிப்படியாக முன்னேறி ஒரு ஜெமினி நிறுவனம் என்கிற திரைப்பட நிறுவனத்தை உருவாக்கினார் ஆனந்த விடங்கள் பற்றியை உருவாக்கினார் எல்லாவற்றிலையும் அவர் உண்ணா நம்பராக இருந்தார் திறமை 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 முயற்சி 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 அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு சூத்திரம் அவரை பற்றி நான் ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறேன் உழைப்பால் உயர்ந்த ஒளி விளக்குன்னு சொல்லிவிட்டு அது இன்னும் வரலை இருந்தாலும் அதில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஜெமினி பிக்சர்ஸ்னு வச்சுருந்தாங்க அது சார்பில் நூறு திரைப்படங்களை அவங்க தயார் பண்ணியிருக்கிறாங்க இதில் நம்ம இன்றைக்கி பேச போகிற படம் வந்து மங்கம்மா சபதம்னு ஒரு படம் அதாவது நம்ம நாட்டில் நாடோடி கதைகள் நிறைய இருக்குது இப்போ ஜெம்புலிங்கம்னு சொல்லுவாங்க அப்புறம் மலையூர் மாம்பட்டியான்னு சொல்லுவாங்க அவங்கள பற்றியெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது அது திரைப்படங்களாகவும் வந்திருக்குது அதே மாதிரி இவர் மங்கம்மா சபதம்னு ஒரு படத்தை எடுத்தார் ஜெமினி வாசன் அவர்கள் எப்போதும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் அதன் இயக்குனருக்கு பின்னாடி ஒரு இயக்குனராகவும் இருப்பார் எல்லா வேலைகளையும் அவர் பண்ணுவார் அதேமாதிரி ஒரு திரைப்படத்துக்கு கதை தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கட்டடத்துக்கு எப்படி நம்ம பேஸ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் கதை இருக்கணும் அந்த கதையை நல்ல பிரமாதப்படுத்தி நல்ல காட்சி அமைப்பாக உருவாக்கிட்டோம்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணும் விரும்புவார் அந்த அடிப்படையில் அவர் ஒரு கதை இழகா வச்சுருந்தார் அந்த கதை தன் எடுக்க போகிற கதையை பற்றி நல்ல தீர விவாதம் பண்ணி காட்சிகளாக பிரிச்சுக்கிட்டு எடுப்பார் அவருடைய எல்லா படங்களுமே பெரும்பாலும் வெற்றி அடைஞ்சிருக்கு இதில் இப்போ மங்கம்மா சபதம்ங்கிற கதையை நம்ம பார்க்க போகிறோம் மங்கம்மா சபதம்னா என்ன கதைன்னா இந்த மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசைன்னு சொல்லுவாங்க அது மூணு ஆசைகள்தான் பெரும்பாலுமே திரைப்படங்கள் உள்ளாகவே இருக்கும் இதில் இந்த பெண்ணாசை அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாட்டினுடைய மன்னன் அதாவதுக்கு மலருக்கு மலர் தாவுகிற வண்டு மாதிரி தினம் யாராவது ஒரு பெண்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ள ஒரு மன்னன் இருக்கிறான் அந்த மன்னன் என்ன செய்கிறான்னா ஒரு கிராமத்துக்கு போகிறான் போகிற வழியில் ஒரு சாதாரண ஏழை பெண்ணை சந்திக்கிறான் அவள் ரொம்ப துடுக்காக இருக்கிறா ரொம்ப அழகாக இருக்கிறா அவளை எப்படியாவது தன்னை வலைக்குள்ளே விட வைக்க வேண்டும்னு முயற்சி பண்ணுறான் அப்போ சொல்கிறா உன் பாச்சா என்கிட்ட பலிக்காது அதனால நீ மன்னனாக இருந்தாலும் சரி நான் உன்னை நேசிக்கலைன்னா நீ என்னை ஒன்றும் தொடைய முடியாதுன்னு சொல்லிடுறா உடனே அவன் ஒரு சபதம் போடுறான் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை வாழை வெட்டி ஆக்கி நான் வந்து நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் போடுறான் அந்த மாவும் பதிலுக்கு ஒரு சபதம் போகுது உனக்கே ஒரு மகனை உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கே ஒரு பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளைய ஒரு சவுகாலை அடிக்க வைக்கிறேன் அப்படின்னு அது ஒரு இது போடுது இப்போ வந்து பார்த்திங்களா சபாஷ் சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும் இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா சமூக கதைகள் கூட நிறைய வந்திருக்கு குலமாக குணமாக உயிராமணமாக பணமா பாசமாக பூவா தலையா அப்படின்னு நிறைய வந்திருக்கு இதெல்லாம் என்னடான ரெண்டு பேருக்குள்ள ஒரு சபதம் ஒருத்தர் ஒருத்தர் அந்த மாதிரி கதைகள் தான் இந்த கதை இதில் இவன் வந்து இந்த பொண்ணை என்ன செய்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஒரு சிறைக்குள்ளே அடைச்சிட்றான் சிறைக்குள்ள உடைச்சிட்டு அவள் கூட எந்த உருவம் வச்சுக்கிறதுல அப்போ எப்படி பிள்ளை பார்ப்பா எப்படி அவன் பெரியவனாவான் எப்படி அவனை சவுக்கால் அடிப்பான் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம் ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா அந்த சிறைக்குள்ளேயே ஒரு குகையை உண்டாக்கி பல பல பேர் உதவி பண்ணுறாங்க குகையை உண்டாக்கி அந்த குகையிலேருந்து வெளியில் வந்துட்டு இவன் வந்து ஒரு நாடோடி மாதிரி தன்னுடைய உடை பாவனைகளை மாற்றிக்கிட்டு இவ மன்னனை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான் மன்னனும் அவளை காதலிக்கிறான் உடனே ரெண்டு பேரும் உடல் ஒரு கொள்கிறாங்க அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நாளைக்கு சவுக்காலை ஒன்று அடிக்குது அப்போ சொல்கிறா நான் தான் இந்த சிறையில் என்ன அடைச்சியே நான் சிறையில் ஒரு குகை மூலமாக வெட்டி வெளியில் வந்து உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பையனாலேயும் ஒன்று சவுக்கால் அடித்தோம் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் கதை மங்கம்மா சபதம் மங்கம்மா போட்ட ச இப்போ பாருங்கள் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சபதம் நிறைய ஆயிடுச்சுன்னா உடனே சின்னம்மா சபதம் பெரியம்மா சபதம்னு நிறைய அப்படி போய்கிட்டே இருப்பானுங்க ஒரு படம் வெற்றி அடைஞ்சினா பின்னாடியே போவாங்க அப்புறம் தோத்தவனா தூரத்துக்கு போட்டுட்டு வேறு படத்துக்கு போயிடுவாங்க ஆனால் ஜெமினி வாசன் அப்படி இல்லை நாடோடி கதைகளை எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய கதை இலாகா மூலமாக அருமையான விவாதங்கள் நடத்தி ஒரு சீரான கதையாக உருவாக்கி அதை படம் வெற்றி வெற்றியடை செய்வார் மங்கம்மா சமதத்துக்கு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ரொம்ப அருமையான ஒரு வெற்றியை பெற்றது அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம் தான் மங்கம்மா சமதம் இது ஜெமினி பிக்சர்ஸோடைய அருமையான ஒரு திரைப்படம் இந்த கதை நாவல்லாம் கிடையாது நாடோடி கதைகள்னு சொல்லுவாங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அதாவது வழக்கில் இருக்கிற இப்போ ஜம்புலிங் ஒருத்தர் ஒரு திறன் எங்கள் ஊரில்லாம் சொல்லுவாங்க திருநெல்வேலியில் அவர் எப்படின்னா ஒரு திருட திருடன்னா அவர் வந்து திருடி எல்லாம் தானே எடுத்துக்கொள்வதில்லை ஏழைகளுக்கு அப்படியே அள்ளி அள்ளி வழங்குவார் அந்த மாதிரி ஒரு ஆள் அதே மாதிரி நாடோடி கதைகள் நிறைய இருக்குது நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய இலக்கியங்களில் அப்படிப்பட்ட ஒரு நாடோடி கதைகளை தேர்ந்தெடுத்து தான் வாசனவர்கள் திரைப்படமாகினார் அதுக்கு பேர் தான் மங்கம்மா சபதம்